சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பின்னாடி எப்படி வளையலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் एक्चुअली வந்து இது எதுக்கு பண்றதுன்னா நம்மளுடைய அந்த இடுப்பு வலி சொல்வாங்கல இடுப்பு வலி தண்டுவட பிரச்சனை இதெல்லாம் வந்து நம்ம உடம்பு எவ்வளவு ஃப்ளெக்சிபிளா இருக்கும் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உடம்பு நல்லா வளைஞ்சு கொடுக்கும் சோ இந்த வலி எல்லாம் வராது இதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக இந்த எக்சர்சைஸ் பண்ணலாம் இத வந்து பெரியவங்க சின்ன குழந்தைங்க இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் நல்லா கொஞ்சம் எக்சர்சைஸ் கொஞ்சம் ஓரளவு பண்ணிக்கிட்டு இருக்கவங்க அது மாதிரி தான் ட்ரை பண்ணலாம் வாங்க வீடியோ பார்ப்போம் ஓகே இப்போ பாருங்க கால் செப்பா பாருங்க கால் ரொம்ப வந்து கிட்ட வைக்க கூடாது கொஞ்சம் அகட்டி வைக்கணும் ஓகேங்களா ஒரு 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 கை சேர்ந்த அளவுக்கு வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பேக்கில் வந்து கையை கொண்டு போங்க இப்போ பிகினராக இருந்தால் சும்மா இப்படி இப்படியே கையை அப்படி தொடையோடு அப்படியே ஓரமாக ஒட்டி 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 அப்படியே கீழே கொண்டு போனால் நம்ம தலையை பார்த்தீங்கன்னா பின்னாடி போதில் சாய்க்கணும் கீழே அந்த சைடு வரையும் எவ்வளோ தூரத்துக்கு உங்களால் பார்க்க முடியுதோ அவ்வளோ தூரத்துக்கு பாருங்கள் முதல்ல இப்போ பாருங்கள் முதல்ல இது மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எடுத்த உடனே ஃபுல்லாக வளர்ந்துட வேண்டாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி லைட் லைட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு அந்த பச்சிப்பு லைட் லைட்டாக வர ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வீடியோலாம் இருக்குது எப்படி வந்து உடம்பு வளைக்கிறது அதுக்கான சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் சொல்லித்தரேன் இப்போதைக்கு இதை பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ நான் எப்படி வளைகிறேங்கிறது பாருங்கள் அப்படியே வளைஞ்சு